ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாரணிராஜ். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு புரட்சி பெண்மணி செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய 11 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ணலன்னு இருந்தேன், நேற்று நாள் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த ஜெயலலிதா அம்மாவுடைய 2வது ஆண்டு நினைவஞ்சலி நடந்துச்சு. ஸோ நேற்று வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி, நேற்று போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் போஸ்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து அவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 11 விஷயங்களை வந்து நம்மளே வந்து பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா வந்து தன்னுடைய 3 வயசில் வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தாங்களாம். ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். 3 வயசில் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அந்த வயசுலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எழுந்திரிச்சு நடக்க ஓடுறதுக்கே அந்த ஸ்டேஜில் தான் கற்றுப்பாங்க. ஸோ அப்பயும் அவங்க பரதநாட்டியம் ஆடுறதுக்கு கற்றுக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த வெல் பவர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய தாய் சந்தியா உண்மையான பேர் வந்து தேவவதி. இவங்க வந்து இவங்களுடைய வற்புறுத்தலுடைய காரணமாக தான் இவங்க வந்து திரையுலகத்துக்கு வந்தாங்க. அதாவது தன்னுடைய 15வது வயசில் வந்து திரையுலகத்துக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நடித்த அந்த படம் வந்து அந்த காலத்தில் வந்து பெரியவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போட்டிருந்தாங்க. அதாவது பெரியவங்க மட்டும்தான் பார்க்கணும், சின்ன வயசு 18 வயசு கீழ் இருக்கவங்க வந்து அப்போ வந்து பார்க்கக்கூடாது, 18-16 வயசு கீழ் இருக்கவங்க வந்து அந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ ஜெயலலிதா நடிச்ச ஃபஸ்ட்டு படத்தையே அவங்களால போயிட்டு தெரியாதவங்க உட்காந்துட்டு பார்க்க முடியல. இப்படி ஒரு குடும்பமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நடித்த முதல் படத்துலேயே இவங்க வந்து ஒரு விதவை கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு துர்பாக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு நடிகைக்குமே இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. யாராக இருந்தாலும் முதல்ல தான் நடிக்கக்கூடிய படத்தில் வந்து ஏதாச்சும் தெய்வீக கேரக்டரில் நடிப்பாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல மாசான ஒரு கேரக்டர் நடிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் நடித்த முதல் படத்துலேயே வந்து ஒரு விதவையாக நடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமும் கூட. இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது என்ன அப்படின்னா, இவங்க வந்து தமிழ் படங்களில் வந்து இவங்க தான் முதல் முதல்ல வந்து இந்த நீர்வீழ்ச்சியில் நினைற மாதிரியான காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து மற்ற நடிகைகள் எல்லாமே நடிக்கிறதுக்கு பயந்த அளவு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், வீட்டு விட்டே வெளியே வர மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு இருக்கக்கூடிய இந்த கேர்ள்ஸ் இந்த பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு லேடி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதா தான். இந்த பெரும் வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் போய் சேரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கும்போது ஷோபன் பாபு அப்படின்ற ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பும் காதலும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த ஷோபன் பாபுன்றவர் வந்து ஆல்ரெடி வந்து அவருக்கு திருமணம் ஆகிட்டு இருந்த காரணத்தினால வந்து அவங்க ஜெயலலிதா லைஃப்பில் வந்த அந்த லவ் ஸ்டோரி அதோட முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையாக பையன் சொல்லிட்டு தெரியல, ஆனால் திரையுலக வட்டாரங்கள் வந்து அந்த மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து நான் 6வது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மருதூர் கோபாலன் ராமச்சந்திரர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். இந்த ஒரு நடிகர் மூலயமா தான் இவர் வந்து ஜெயலலிதா வந்து அரசியல் வந்தாங்க. எம்ஜிஆர் அப்படின்றவங்க வந்து தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுடைய அரசியலில் மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் எம்ஜிஆர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மக்களுடைய மனதை வந்து கவர்ந்திருந்தார். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்களுடைய பட்டியல் அவர் இருந்தார். ஸோ அவர் மூலயமா தான் ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்தாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்து 8வது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா வந்து ஆங்கிலத்தில் வந்து மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்தார். நல்லா ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு அந்த காலத்திலே அந்த அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருந்துச்சு, அந்தளவுக்கு அவங்க திறமை இருந்துச்சு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு. நாடாளுமன்றத்திலலாம் பார்த்தீங்கன்னா பலமுறை வந்து இவங்க வந்து தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க, அதாவது ஆங்கிலத்தில் பேசுறது. அடுத்து வந்து 9வது என்ன அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் மட்டும் கிடையாது, பேசுறதுல மட்டும் கிடையாது, நல்ல எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதழில் வந்து தொடர்ந்து வந்து பல கதைகளை வந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதினமும் எழுதுறதா அப்படின்னு சொல்லி புதினம் எழுதுறாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒருத்தர் வந்து நல்லா பேசுறாங்க எழுது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயம். இங்கிலீஷில் பேசுறதா இருக்கட்டும் எழுதுறதா இருக்கட்டும் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் திங்க் பண்ணி பாருங்களா, 1970, 1980, 1960 அந்த காலகட்டத்தில் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே இவங்களுக்கே உண்டான ஒரு தனி சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது என்ன அப்படின்னா, இவங்க வந்து தமிழில் மொத்தம் 85 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த 85 படங்களில் வந்து கிட்டத்தட்ட 80 படங்கள் வந்து வெள்ளி விழாவை கண்டிருக்கு. இவங்க வந்து தெலுங்கில் வந்து நடிச்ச 27 படமும் இந்தியில் வந்து ஒரே ஒரு படம் நடிச்சிருக்காங்க, இசத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு படம் நடிச்சிருக்காங்க இந்தியில் இசத்தும். இந்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்த்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு திறமையான ஒரு நடிகர்
சரி அதுதான். அடுத்து 11வது விஷயம் என்ன அப்படின்னா, இவரால் பயன்பெற்ற ஒரு மாணவருடைய கதை தான் 11வது விஷயம். நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்தார். அவருடைய வீட்டுடைய வறுமை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து மேற்கொண்டு 11வது 12வது படிக்க முடியல. ஸோ அந்த காலகட்டத்தில் அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் அப்போ வச்சுட்டு இருந்த தோட்டத்தில் வந்து தோட்டத்து வேலைக்கு போயிடுறாரு. தோட்டத்து வேலையில் போய் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்ததுனால ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க, அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய முழு கல்வி செலவையும், அந்த மாணவருடைய முழு கல்வி செலவையும் அம்மா எடுத்துக்கிட்டாங்க, நீ வந்து படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து +1 +2 முடிச்சார். +1 +2 நல்ல மார்க் எடுத்தார் +2. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நல்ல பொறியியல் கல்லூரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவர் கிடைச்சிச்சு. ஸோ அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 வருஷம் முடிச்சார். இப்போ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, இவருடைய அந்த திட்டங்களால் வந்து பயனடைஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஸ்டோரியை நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து உதவி செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் வந்து இன்னைக்கு ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், இல்லை ஏதோ ஒரு கட்டட வேலைக்கு வரக்கூட ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாணவனாக மாறி இருந்துருவான். ஆனால் அவனுக்கு அந்த பண உதவி செஞ்ச காரணத்தினால இன்னைக்கு வந்து அவன் உலகத்துடைய மிகச்சிறந்த நிறுவனமான அமேசானில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையில் இது அம்மா எடுத்த அந்த முயற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ திருப்பு முனைகள் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு ஹையன் லேடி, இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்னால் அது வந்து அம்மாவை தான் போய் சேரும். ஸோ ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆள் வந்து அவங்க மிக சிறந்த எப்படி வந்து மக்களை வந்து வழிநடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறந்த ஒரு ஆட்சி வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கரவசம் போட்டு அம்மா அம்மான்னு சொன்ன ஒரு லேடி வந்து அவங்க தான். அவங்களுடைய மறைவு வந்து இந்தியாவுடைய அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ திருப்பி வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி செய்யணும். அம்மாவை விட்டு சென்ற வழிகளில் வந்து நாமளும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். நாம் வந்து அம்மாவுடைய கனவு என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அம்மாவுடைய கனவு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து எல்லா துறையிலும் முன்னாடி கொண்டு வரணும். இந்தியாவில் வந்து தமிழ்நாடுன்ற மாநிலம் வந்து எல்லா துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கணும். எஜுகேஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியஸ் இருக்கட்டும், எல்லா துறையிலும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்யணும், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டாபிக் கமெண்ட் பண்ணி பேசுகிறேன்.